The day has been much warmer today than what it was yesterday, but still we have the promise of the refreshing descent of the doctrine or the teaching of God from above upon our hearts. நேற்றைய தினத்தை விட இன்று மதியம் கூடுதல் உஷ்ணமாயிருந்தாலும் தேவனுடைய அருமையான வாக்குத்தத்தம் உண்டு. இந்த உபதேசம் இளம் பயிரின் மேல் இறங்குகிற பணியை போல இறங்கும். And you have been putting up with a lot of inconveniences to listen to and study God's word, and you would be richly rewarded. நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கவும் அதை கற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பல அசௌகரியங்களை நீங்கள் சமாளித்து வருகிறீர்கள். தேவன் அதற்குரிய பலனை தருவார். To hear the wisdom of Solomon, the queen of Sheba went all the way from the eastern country. சாலமோனின் ஞானத்தை கேட்கத்தக்கதாக சேபாவின் ராணி வெகு தூரத்திலிருந்து அந்த தேசத்திற்கு போனார். And we are now studying about the centrality of the Lord Jesus Christ, who is greater than Solomon, and all the physical difficulties that we go through would be not anything big compared to what we would be rewarded with. நாம் சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இந்த வேதத்தின் மையப்பொருளாக அவரை கவனித்து தியானித்து வருகிறோம். ஆகவே நாம் சரீர பிரகாரமாக அடைந்து வருகிற எல்லா கஷ்டங்களுக்கு ஈடான மேன்மையான பலனை தேவன் தருவார். And praise the Lord, keep praising the Lord for the good things that are descending into our hearts and minds, settling things which have been unsettled so far. இதுவரை தீர்க்க முடியாதிருந்த அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இந்த நாட்கள் வேத வசனத்தின் போதனையின் மூலமாக அது பனியை போல இறங்கி அது படிந்து வருகிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இந்த வேத பாடத்தை கவனிப்போம். And we have been spending quite amount of time on studying the Bible in its context. நாம் இந்த நாட்களிலே விசேஷமாக வேதத்தை அது வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலையிலே படிக்க வேண்டும், வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். We have considered examples for four circles of context so far. நாம் இதுவரைக்கும் நான்கு உள்வட்டங்களினுடைய எடுத்துக்காட்டுகளை பார்த்திருக்கிறோம். The immediate context, உடனடி சந்தர்ப்ப சூழமைவு. The context of the passage or the chapter, அந்த வசனம் சொல்லப்பட்ட அத்தியாயத்தின் சூழமைவு. Or the context of the entire book, இல்லாவிட்டால் அந்த வசனம் அமைந்துள்ள புத்தகத்தின் சூழமைவு. Or other parallel passages, இல்லாவிட்டால் அதற்கு இணையான. For each of these contexts, I have picked up just one example and then I have dwelt on that. இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டை எடுத்து நான் சுட்டிக்காட்டி விட்டு நாம் அடுத்ததற்கு கடந்து வந்திருக்கிறோம். It was my original plan to finish off with the interpretation aspect by today, so we get into more serious topics tomorrow morning. நான் இன்றையோடு கூட வேத வசன வியாக்கியானத்தை குறித்த காரியங்களை படித்து முடித்து விட்டு இதைவிட இன்னும் கூடுதல் முக்கியமான கருத்துக்களை நாளை தினத்தில் படிக்க வேண்டும் என்ற திட்டம். And I hope that we will be able to go according to that schedule. அந்த வரிசைப்படி நான் செல்வோம் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. Now if you had remembered what was announced as the brief explanation of all this program, about this program, it was said that sound doctrine seminar, a 5-day program to learn to interpret the Bible and to escape the floods of false doctrines. இந்த ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கை குறித்த முகவுரையாய் சொல்லப்பட்ட காரியங்களை நன்றாய் கவனித்திருப்பீர்கள் நம்புகிறேன். இந்த வேத வசனங்களை எப்படி வியாக்கியானம் பண்ணி வருகிற சத்ருவாகிய சாத்தானுடைய துரு உபதேசத்தின் வெள்ளத்திலிருந்து நம்மை பாதுகாப்பது என்பதாகும். Now that was the clear line that was beautifully coined as a subtitle for the title of this program, if you remember that. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அந்த தலைப்பின் கீழே மிக தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. And that's what we are exactly doing. We are learning how to interpret the scriptures and escape the floods of false doctrines. இப்பொழுது நாம் அதைத்தான் செய்து வருகிறோம். வேத வசனத்தை எவ்விதமாக வியாக்கியானம் பண்ணுவது என்பதும் துருபதேசத்தின் வெள்ளங்களுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதாகும். So keep that in mind as you go through this program. இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் வரும்போது நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Because with that understanding only you applied for this program, and with that understanding only we selected those of you who are seated here. அப்படிப்பட்ட கருத்தை மனதில் கொண்டுதான் நீங்கள் இந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக மனு செய்தீர்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் தெரிந்தெடுத்து செய்திருக்கிறோம். And as I look from here, some of you have already detached yourself from the course. நான் இங்கிருந்து கவனிக்கும் போது உங்களில் ஒரு சிலர் ஏற்கனவே இந்த வேத பாட வகுப்பில் இருந்து உங்களை நீங்களே துண்டித்துக் கொண்டீர்கள். Not with any bad motive, but you have not been able to come along. நீங்கள் தவறான கருத்தோடு அவிதமாய் துண்டிக்கவில்லை, ஆனால் உங்களால் இந்த பாடத்தை அதிகமாய் கிரகிக்க முடியாதபடியால் நின்று விட்டீர்கள். You have a question. Now, when in my life am I going to buy the study aids? I don't know so much of English, and how I am going to really get on with it? This all is little too much. Anyway, having come, there are another 2.5 days to go.
நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இவ்வளவு அதிகமான வேத பாட திட்டங்களை நான் எப்படி எங்கே பயன்படுத்தப் போகிறேன், இவர்கள் சொல்லுகிற வேத பாட குறிப்பு புத்தகங்கள் எல்லாம் நம்மால் வாங்க முடியுமா, நமக்கு ஆங்கிலமும் தெரியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏதோ வந்துவிட்டோம், இன்னும் ரெண்டரை நாள் சமாளித்து விடுவோம் என்று நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். Now don't make that mistake of detaching yourself in the middle. இடையிலே இவ்விதமாக நீங்கள் நின்று விடுகிற அந்த தவறை செய்ய வேண்டாம். Because we were aware when we saw your applications that you were SSLC or just 9th standard. We knew how much of lecture grasping capacity you have. We were aware of it when we selected you. உங்களை உங்களுடைய மனுக்களை நாங்கள் பார்த்தபோது உங்களுடைய படிப்பு உங்களுடைய தரம் எவ்வளவு தூரம் நீங்கள் கிரகிக்க முடியும் என்பதை குறித்து நிதானித்திருக்கிறோம். As much prayer was put into the preparation, so much prayer was there while selection also, making the selection. எவ்வளவு அதிகமாக வேத வசனத்தை போதிப்பதற்காய் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதோ அதை போல தெரிந்தெடுப்பதற்கும் ஜெபித்திருக்கிறோம். So I want to assure you that you are here because God has chosen you. நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தேவன் உங்களை இங்கே இருக்க விரும்பி இருக்கிறார், ஆகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Maybe you won't be able to read through or refer to all the study aids or the books that are recommended here. இங்கிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட வேத ஆராய்ச்சி நூல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாங்கவோ இதை படிக்கவோ முடியாதுதான். But keep all that is told here in the reservoir of your heart and assure you that at the right moment when the enemy comes in like a flare, the spirit of the Lord will lift up the standard from within you and resist that ongoing flare. ஆனால் இங்கே இருந்து கற்றுக் கொடுக்கப்படுகிற காரியங்களை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வைத்து வைத்திருப்பீர்களானால், ஏற்ற காலத்தில் சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு ஏற்ற கொடியை கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்றுவார். For the church of Jesus Christ, darker and more difficult days are still ahead. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு இதை விட இருண்ட நாட்கள் வர இருக்கின்றன. The devil, having fully known that he has got a very little time left, he is working hyperactively and he is working overtime. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று சாத்தான் அறிந்திருக்கிறபடியால் இவன் அதிக உக்கிரத்தோடு மிக வேகமாக கூடுதல் வேலை செய்து கொண்டிருக்கிறான். So his mouths are wide open, pouring out floods of doctrines into the church and Christian community. ஆகவே அவன் தன்னுடைய வாயை பெரிதாய் திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை பாதிக்கப்படத்தக்கதாக அதிகமான துருபதேசத்தின் வெள்ளங்களை ஊற்றிக் கொண்டிருக்கிறான். And you need to be stronger than what you are and more knowledgeable than what you are if you have to face that situation triumphantly. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் வெற்றிகரமாய் சமாளிக்க வேண்டுமானால், சந்திக்க வேண்டுமானால், நாம் இதுவரை இருந்த பலத்தை காட்டிலும் கூடுதல் பலமுள்ளவளாக, இதுவரை நாம் பெற்றிருந்த அறிவை காட்டிலும் கூடுதல் அறிவுள்ளவளாக நாம் வேதத்தை குறித்து இருக்க வேண்டியது அவசியம். So I am aware with that prophetic sensitivity when I am giving you these lessons these days. அப்படிப்பட்ட ஒரு அறிவோடு கூட தீர்க்கதரிசன கண்ணோட்டத்தோடு கூட தான் இந்த நாட்களில் உங்களோடு கூட இவைகளை பகிர்ந்து கொள்கிறேன். So don't feel discouraged if you are not able to catch up with some words or take down the notes as your neighbor is doing. That's what I told you yesterday morning. Neither have inferiority complex nor suffer from a superiority complex. ஆகவே இங்கிருந்து சொல்லப்படுகிற வாசகங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, விளங்கிக் கொள்ள முடியவில்லை, பக்கத்தில் இருக்கிறவர் குறிப்பிடுவது போல என்னால் எடுக்க முடியவில்லை, அதிகமாக விளங்கவில்லை என்று சொல்லி நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோ, இல்லாவிட்டால் ஒரு சிலர் அதிகமாக தெரியும் என்ற மனப்பான்மையுடைய இருக்கக்கூடாது. God chose Matthew who could write well and who could keep accounts well, who was a good accountant. At the same time, Jesus chose a fisherman like John and Peter also who were untrained and unlearned and uneducated. சிறப்பாக படித்த கணக்குகள் எழுத தெரிந்த மத்தேயுவை தேவன் ஒரு சுவிசேஷத்தை எழுத தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் ஒன்றும் படிப்பறிவில்லாத செம்படவராகிய பேதுரு யோவான் போன்றவர்களையும் வேதத்தின் புத்தகங்களை எழுத தெரிந்து கொண்டிருக்கிறார். Both groups are necessary because God does not depend on human wisdom or human intellectual power. He is looking for hearts and minds which are available. ஆகவே தேவன் தன்னுடைய திட்டத்திற்காக மனுஷ ஞானம் உள்ளவர்களை மட்டுமல்லாதவர்கள், மனுஷீக ஞானம் இல்லாத என்று கருதப்படுகிறவர்களையும் ஆனால் இருதயத்தை திறந்தவர்களையும் அவர் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். So be encouraged every one of you and come along. We'll keep going. ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த வேத பாட வகுப்பை உற்சாகமாய் கலந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் இருதயங்களை நீங்கள் தைரியப்படுத்திக் கொண்டு வாருங்கள். And for the final circle of context, that is looking at a text in the context of the whole Bible, I just want to serve one example. ஆகவே சூழ்நிலை அமைவை கொடுத்த கடைசி வட்டம், அதாவது சொல்லப்பட்ட வசனத்தை வேத வசனத்தின் சூழமைவில் பார்ப்பது. That is the whole Bible. வேத புத்த முழு வேதாகமத்தின் சூழமைவில் பார்ப்பது. You see, you follow me carefully. If you don't have it clearly, you won't be able to do that. First immediate context, then the chapter context, then the book context,
Then parallel passage context. Now we are coming into the whole Bible context. நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த சூளவைமையு என்பதை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது வசனம் சொல்லப்பட்ட உடனடி சந்தர்ப்ப சூளமைவு, இரண்டாவதாக அந்த வசனம் இருக்கிற அதிகாரத்தின் சூளமைவு, மூன்றாவதாக இந்த வசனம் சொல்லப்பட்ட புத்தகத்தின் சூளமைவு, நான்காவதாக இந்த வசனத்திற்கு இணையான மற்ற வசனங்களின் சூளமைவு, இப்பொழுது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற முழு வேதாகமத்தின் சூளமைவு. Now I will give one example from 1 Corinthians 15th chapter and verse 29. 1 கொரிந்தியர் 15 அத்தியாயம் 29 வசனத்தில் ஒரு எடுத்துக்காட்டு. Otherwise what will they do who are baptized for the dead if the dead do not rise at all? Why then are they baptized for the dead? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? Now upon this text, that is baptism for the dead, a stream of Christian community has sprung up called Mormons. இந்த மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிற இந்த பதத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவ வட்டாரத்திலே மிக ஒரு அதிக ஓரக் கொள்கையான மார்மானிசம் என்கிற ஒரு குருவினர் உருவாகி இருக்கிறார்கள். Now they say that after death also we all will be given some chances to listen to the gospel and repent of our ways and then get into the kingdom. அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், நாம் மரித்த பிறகு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்பதற்கும் அதை கேட்டு மனம் திரும்புவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. Now we should not take this obscure passage and build up such important risky doctrine on that. இப்படி ஒரு தெளிவில்லாத ஒரே ஒரு வசனத்தின் பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தை நாம் உருவாக்க கூடாது என்பதை நாம் முக்கியமாக அறிய வேண்டும். And that too risky doctrine. I call it risky doctrine because this is something which happens after death. Suppose it is not there, you can't revert it. You see, that's why I call it risky doctrine. இது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு உபதேசம். ஏனென்றால் மரித்த பிறகு இப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை என்றால் நாம் சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. So we should keep this text in the context of the whole Bible. ஆகவே இந்த குறிப்பிட்ட வசனத்தை முழு வேதாகமத்தின் சூழமைவில் பார்க்க வேண்டும். In the whole Bible context, we always hear about death and after that judgment. இந்த முழு வேதாகமத்தில் நாம் கேட்கிற ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால் மரணம், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு. Turn with me to Hebrews 9th chapter and look at verses 27 and 28. எபிரேயர் 9:27-28. It is appointed for men to die once, but after this the judgment. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. I want to stress that word appointed. நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறேன். It is a divine appointment which cannot ever be altered or changed. It is appointed. இது தெய்வீகமான நியமனம். இந்த நியமனத்தை மாற்றுவதற்கு யாரும் செய்ய முடியாது. It is an appointment forever. There is no change for that. இது என்றென்றைக்குமாய் நியமிக்கப்பட்டிருக்கிற நியமனம். இதில் மாற்றம் இல்லை. It is not a mutual understanding, but it is one-sided. That is God-sided appointment. இது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இது தேவன் சார்பில் ஒரே விஷயமாய் நியமிக்கப்பட்டிருக்கிற நியமனம். Once to die, ஒரே தரம் மரிப்பது, then judgment, பின்பு நியாய தீர்ப்பு, and wait for Christ who shall appear the second time. இரண்டாம் தரம் கிறிஸ்து வெளிப்படுவார், அவருக்காய் காத்திருக்க வேண்டும். Now this is the clear cut teaching of the scriptures. So what we read in 1 Corinthians 15:29 should be interpolated against this passage and interpreted. இதுதான் முழு வேதாகமத்தினுடைய தாற்பரியம். ஆகவே 1 கொரிந்தியர் 15:29 சொல்லப்பட்டிருப்பதை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் விளக்கம் அறிய வேண்டும். And also after death no proxy is available. You need to personally present yourself at the judgment seat of Christ. மரணத்திற்கு பிறகு நமக்காக ஒரு பதிலாள் பேசக்கூடும் என்று சொல்வதற்கு இடமில்லை. நாம் தான் நமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Therefore Romans 14th chapter and verse 12. ரோமர் 14:12 பாருங்கள். So then each of us shall give account of himself to God. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். So there is no proxy, nobody can do it for us, nobody can do any recommendation for us. It has to be a very person to person responsibility which needs to be discharged before the judgment seat of Christ. ஆகவே மரணத்திற்கு பிறகு நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிப்பது நாம் தானே தவிர நமக்கு பதிலாக வேறொரு ஆள் அதை செய்ய முடியாது. இது தேவனுடைய நியமனம். So why did then Paul talk about this baptism for the dead in his important
chapter on resurrection. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழமைவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உயிர் கிறிஸ்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசப்படுகிற எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான அத்தியாயத்தில் இந்த மரித்தோர் ஞானஸ்தானத்தை பேசுகிறார். He does not say why are we baptizing the dead, but he said why are they baptized for the dead. நாம் மரித்தவர்களுக்காக நாம் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று சொல்லவில்லை, நாம் ஏன் பெறுகிறோம் என்று சொல்லவில்லை, ஏன் அவர்கள் பெறுகிறார்கள் என்று எதிர்மறையில் சொல்கிறார். So the baptism for the dead was not an apostolic practice, it was a practice that was in vogue in another group. இந்த மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுப்பது என்பது இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் கீழ்ப்பட்டவர்கள் செய்த காரியம் அல்ல, ஆனால் வேறொரு குழுவினர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். Some section of Jewish community was perhaps practicing this baptism for the dead. யூத சமுதாயத்திலே ஏதோ ஒரு குழுவினர் இந்த மரித்தோர் ஞானஸ்தானம் என்ற ஒழுங்கை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். And Paul says, why are they doing it? Obviously they have a faith on resurrection, that is why they are doing it. So he takes it as an example to exemplify his point. ஆகவே இந்த அப்போஸ்தலன் வந்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு குழுவினர் இவ்விதமாக மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெறுவதற்கான காரணம் என்ன, அப்படி மரணத்திற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக, ஆகவே யாரோ செய்கிற ஒரு பழக்கத்தை இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்கிறார். When you go to in villages where it is infested with Hindus, கிராமங்களிலே நாம் இந்துக்கள் நிறைந்த இடத்திற்கு போகும்போது, we sometimes take illustration from their practices and explain the gospel. நாம் சில சமயங்களிலே அவர்களுடைய செய்கிற சில செயலில் இருந்து அவர்களை நாம் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லி பிரசங்கிக்கிறோம். We sometimes tell them we should break our hearts and pour it before God, just like you know you break coconut and pour it before the idol. நீங்கள் எப்படி ஒரு தேங்காயை உடைத்து தண்ணீரை அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக ஊற்றுகிறீர்களோ, அதே போல் நம்முடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவருக்கு முன்பாக ஊற்ற வேண்டும் என்று நாம் சொல்லலாம். That doesn't mean that you are endorsing this coconut breaking business. இப்படி நாம் சொல்வதனாலே தேங்காய் உடைப்பது சரி என்று சொல்கிறோமா? You are employing an example to drive home your own point. Your advantage, you are using the existing custom. நாம் சொல்ல இருக்கிற கருத்தை மிக அதிகமாய் வலியுறுத்தி அவர்கள் விளங்கிக் கொள்கிற பாணியில் சொல்வதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு செயல்முறையை நாம் சொல்கிறோம். So such obscure passages should always be kept in the context of the general biblical teaching and interpreted, and no important doctrine should ever be developed on such passages. ஆகவே இப்படிப்பட்ட தெளிவில்லாத ஒரே வசனத்தை சார்ந்து ஒரு பெரிய உபதேசத்தை நாம் உருவாக்க கூடாது. நாம் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எதுவாக இருந்தாலும் அது மிக தெளிவான நேரடியான வசனத்தின் ஆதாரத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். And besides what I have been telling you since yesterday morning, there are many do's and don'ts in Bible interpretation. நான் இந்த நேற்றத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறது போல வேதத்தை வியாக்கியானம் செய்யும் போது சில காரியங்களை செய்ய வேண்டும், சில காரியங்களை செய்யக்கூடாது என்ற ஒரு ஒழுங்கு உண்டு. For an average Christian, what I have taught you these two days will be sufficient. இந்த சராசரியான கிறிஸ்தவர் ஒருவருக்கு இந்த இரண்டு நாட்கள் நான் கற்றுக் கொடுத்து வந்த இந்த போதனைகள் போதுமானது. For those of you who would like to involve yourself in active teaching which carries with it heavier and a greater responsibility to God's community and God's flock, you need to go to some more reference materials. நான் தேவனுடைய மந்தையை மேய்க்கிற கூடுதல் பொறுப்புள்ள அனைத்து போதகர்களுக்கு நான் இன்னும் கூடுதலான சில அறிவை பெற்றுக்கொள்வதற்கான சாதனங்கள் அவசியம். Now it is not to threaten you but just to encourage you. இதை உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, நான் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். Because teachers will always receive a stricter judgment according to Apostle James. யாக்கோபு சொல்கிறபடி இவ்விதமாய் போதனை ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிகமான ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. Because teachers come with a note of authority. They say this is how you ought to do it, this is how you ought to take it. And if they keep the people of God deviate from the central course of the scriptures, they become morally responsible for their deviation. ஏனென்றால் போதனை ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான், இதை இவ்விதமாய்த்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவான ஒரு அதிகார தோரணியோடு அவர்கள் சொல்கிறபடினால் தேவனுடைய மைய வசனத்தினுடைய கருத்திலிருந்து தேவனுடைய ஜனங்கள் வழி விலகி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்விதமாய் செய்வார்களேயானால் அதற்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. That is why teaching is always more serious and more difficult than preaching. ஆகவே பிரசங்கம் என்பதை காட்டிலும் போதனை என்பது கடினமான ஊழியம். Because preaching is more out of inspiration, whereas teaching has to be loaded with instruction. பிரசங்கம் என்பது அகத்தூண்டுதலினால் செய்யப்படுகிற ஒன்று, ஆனால் போதனை என்பது அதிகமான ஆராய்ச்சியின் அடிப்படையிலே வேதத்தின் போதனையாகும். And if there could be a preacher teacher combination, the ministry will be very fruitful with the inspiration and instruction togetherness. ஆனால் அதே ஒரு பிரசங்கியாராகவும் அதே சமயத்தில் போதகராக ஊழியம் செய்கிற ஒரு கிருபை இருக்குமானால் அது மிக சிறப்பான ஒன்று, அது கனியுள்ள ஒன்றாயிருக்கும். And I'm sure some of you have that kind of calling.
உங்களில் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட அழைப்பு உண்டு என்று கருதுகிறேன். And you need to sharpen your skill. நீங்கள் உங்களுடைய திறமைகளை கூர்மைப்படுத்த வேண்டியது அவசியம். As you give yourself, study to show yourself. That means labor yourself to sharpen your skill. The Spirit of the Lord will overshadow it. He will come upon that to unctionize it. And to anoint it and use it for His glory and the blessing of His people. ஆகவே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வரத்தை நீங்கள் கூர்மைப்படுத்துவதற்காக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக உத்தமராய் நிறுத்தும்படி அதிகமாய் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் அதிகமாய் வேதத்தை ஆராய்ந்து படிப்பதற்காய் நீங்கள் நேரம் செலவழிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தோடு உங்கள் இறங்கி உங்கள் பேரிலே இறங்கி உங்கள் ஊழியங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். Of the many books on Bible interpretation, I have found this one book very helpful. வியாக்கியானத்திற்கு அநேக புத்தக ஆலோசனை கொடுக்கக்கூடிய அநேக புத்தகங்கள் உண்டு. அதிலே இந்த ஒரு புத்தகம் மிக சிறப்பான ஒன்று அடிப்படையாக இருக்கிறது. It is called Basic Bible Interpretation. Basic Bible Interpretation என்ற ஒரு புத்தகம். Written by Roy B. Zook. Zook என்கிற ஒரு எழுதிய புத்தகம். And in 80s I had the privilege of listening to this great man firsthand when he was addressing a weekend conference in United States. America ஐக்கிய நாடுகளிலே ஒரு 1980 ஆம் ஆண்டு ஒரு வார இறுதி நாளிலே இந்த மனிதர் பேசும்போது கேட்கும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. He also is associated with the Dallas Bible Seminary. அவர் டல்லாஸ் இறையியல் கல்லூரியோடு சம்பந்தப்பட்டவர். And the way he was handling the scriptures, it really it spoke volumes to me, and I was thrilled to see that he has brought out a book. It's a very simple fundamental book, but the way he has put it is very helpful. Blessed are those who studied under him in Dallas Seminary. அவர் வேத வசனங்களை கையாண்டு பிரசங்கித்த போதித்த விதம் மிக கவர்ச்சிகரமாக இருந்தது. அது என்னுடைய வாழ்க்கைக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவ்விதமான ஒரு வேத வியாக்கியான அடிப்படை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட போதவருடைய கீழிருந்து கற்றுக்கொள்கிற மாணவர்கள் பாக்கியவான்கள் என்று கருதுகிறேன். And this is by the Victor Books, by the Scripture Press Publications. And of course, he is a non-Pentecostal author. இவர் பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லாத ஒரு ஊழியக்காரர். விக்டர் பிரஸ் என்று சொல்கிற ஸ்கிரிப்சர் பப்ளிகேஷன் என்ற புத்தக நிறுவனத்தினர் வெளியிட்டிருக்கிறார். And if you want to have a similar book by a Pentecostal scholar, you can take down. I was not able to buy that book so far. It is How to Read the Bible for All Its Worth. How to Read the Bible for All Its Worth. Once again, How to Read the Bible for All Its Worth. The author's name is Gordon Fee, F-E-E, Gordon Fee. He is a Pentecostal scholar held in high repute in both streams of Christianity. பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு போதகர். அவர் இரண்டு ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் மிக அதிகமாய் மதிப்பு பெற்றவர். And his books are very much recommended in Southern Asia Bible College of Bangalore. பெங்களூர்ல இருக்கிற Southern Asia Bible கல்லூரியிலே இதை அதிகமாய் விரும்பி வாசிக்கிறார். And he is frequently quoted in the research papers that keep coming in the recent days. சமீப நாட்களிலே இறையியல் ஆராய்ச்சி நூல்களிலே எழுத்துக்களிலே இவருடைய பெயர் அடிக்கடி சொல்லப்படுகிறது. And there is another book which I have been having for quite some years. It's called Today's Handbook for Solving Bible Difficulties. Today's Handbook for Solving Bible Difficulties. இன்னொரு புத்தகம், Today's Handbook for Solving Bible Difficulties என்பதான புத்தகம். You know, even after using the principles of interpretation, you will still be stuck up with certain passages. There are some principles, higher principles to employ, and they are listed out in this book. இந்த வேத வியாக்கியான அடிப்படை தத்துவங்களின் அடிப்படையில் நாம் வேதத்தை வியாக்கியானம் செய்யும் முயற்சித்த பிறகும் கூட நாம் சில கடினமான பகுதிகளை சந்திப்போம். அவைகளை இன்னும் கூடுதலான அறிவோடு எவ்விதமாய் வியாக்கியானம் பண்ண என்பது வேண்டும் என்பதற்கான ஆலோசனை புத்தகம். And this is published by Bethany House Publishers. இது Bethany House Publisher என்கிற புத்தக நிறுவனத்தினர் வெளியிட்டிருக்கிறது. The author's name is David O'Brien. David O'Brien, O-B-R-I-E-N, David O'Brien. Now before we conclude this session, I would like to add a few don'ts for those who are in the average level. சராசரியான வளர்ச்சியில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்கிற சில குறிப்புகளை தனிப்பட்ட உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். Number one, ஒன்று, don't take exaggerations in the Bible literally. மிகைப்படுத்தி கூறப்பட்டவைகளை எழுத்தின்படியே அப்படி எடுக்கக்கூடாது. Don't take exaggerations in the Bible literally. வேதத்தில் மிகைப்படுத்தி கூறப்பட்டதை எழுத்தின்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
Now in theology this is called hyperbole or hyperbolic statements. Those of you in mathematics, you know that the shape of hyperbola, it just expands. So it is a kind of exaggeration. It's a mathematical term employed here in theology. இறையியல் தத்துவ வட்டாரங்களிலே இதை கணித சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிற ஒரு உருவம் இருக்கிறது, அதாவது ஹைபர்போலா என்பத விரிந்து போகிற, அதாவது அகலமாய் கொண்டே போகிற விதமாக மிகைப்படுத்தி கூறுதல். Let me give some examples of hyperboles in the Bible. வேதத்தில் அப்படி மிகைப்படுத்தி கூறப்பட்ட சில எடுத்துக்காட்டுகள். Deuteronomy chapter 1 and verse 28. உபாகமம் 1:28. Where can we go up? Our brethren have discouraged our hearts, saying, the people are greater and taller than we. The cities are great and fortified up to heaven. Moreover, we have seen the sons of Anakim there. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கின்றன என்றும். This is obviously an exaggeration. Maybe it was 3 stories or 5 stories. It was not up to the heavens. இது மிகைப்படுத்தி கூறப்பட்ட ஒரு சம்பவம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் வானளாவுகிற கட்டிடம் என்று சொன்னால் கூட போனால் 3 மாடி இருக்கலாம், 4 மாடி இருக்கலாம், அவ்வளவுதான். Second Samuel, another example, first chapter. Second Samuel, first chapter. இரண்டாவது எடுத்துக்காட்டு, 2 Samuel, முதல் அத்தியாயம். And verse 23. 23rd verse. Saul and Jonathan were beloved and pleasant in their lives, and in their death they were not divided. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. They were swifter than eagles. கழுகுகளை பார்க்கிலும் வேகமானவர்கள். They were stronger than lions. சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்கள். See, that is obviously not true. Nobody can fly faster than the eagle. கழுகை விட வேகமாய் யார் பறக்க முடியும்? And nobody could have been stronger than a lion. சிங்கத்தை விட பலமாயும் இருக்க முடியாது. It is just a hyperbolic statement. It is just an exaggeration. இது மிகைப்படுத்தி கூறப்பட்ட வாசகங்கள். If you take it literally, எழுத்தின்படியா எடுத்துக்கொண்டால், you will go to another false doctrine. இன்னொரு துருபதேசத்துக்கு நாம் போவோம். One of the outstanding power preachers of the world, he writes in his book that Adam and Eve originally had wings and they were flying. That is why they were controlling all the birds and the animals. வல்லமை உபதேசம் என்பதை குறித்து உலக அளவிலே மிக பெரிய சிறந்த பிரசங்கியார் என்று பெயர் பெற்றவர் தன்னுடைய கட்டுரை எழுத்துக்களிலே ஆதியிலே மனிதன் உருவாக்கப்பட்ட அந்த நாளில் ஆதாமும் ஏவாளும் பறந்து போகிற அளவிற்கு சிறகு உள்ளவர்களாயிருந்தார்கள், ஆகையினால் தான் அவர்கள் வானத்து பறவைகளையும் மிருகங்களையும் கூட அவர்கள் அடக்கி ஆள முடிந்தது என்று அவர் சொன்னார். And if he conducts a conference in Madras, every pastor and every preacher and every evangelist will be there in his meeting. அவர் சென்னையிலே ஒரு கூட்டம் நடத்தினார் என்றால் சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா பிரசங்கிமாரும் அங்கேதான் இருப்பார்கள். And some of the things which he has written, you just cannot fit in anywhere in the Bible. அவர் எழுதின சில காரியங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் வேதத்தில் எந்த வசனத்தோடு அது ஒத்தே போகாது. And he said initially women were giving birth from the side, only later on it was changed. அவருடைய எழுத்துக்களிலே ஒரு இடத்தில் எழுதி இருக்கிறார், துவக்கத்திலே பெண்கள் பிள்ளை பெற்றெடுத்தது மனிதருடைய அந்த விலா பக்கத்தில் இருந்துதான் என்று சொல்கிறார். Lots of things he has written. அவருடைய எழுதினது வித்தியாசம் வினோதமானவைகள் ஏராளம். And you ask him how he writes it, he says he writes it by revelation. அவர் எப்படி விதமாய் எழுதுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி எழுதினேன். And he will quote these words, you know, when Saul and Jonathan and David, Saul and Jonathan, they could be swifter than eagle. Obviously, Adam also could have been swifter than eagles. அதற்கு வசன ஆதாரம் என்ன என்று கேட்டால் இந்த வசனத்தை சொல்கிறார், இந்த சவுலும் யோனத்தானும் கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் பறந்தார்கள், பறக்கக்கூடியவர் என்று சொல்றார், ஆகவே ஆதாமும் ஏவாளும் பறந்தார்கள் என்று சொல்கிறார். This is just an illustration. This is just an exaggerated expression to say that both of them were very swift and very strong. இந்த வார்த்தைகள் உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவர்கள் வேகமானவர்கள் பலமானவர்கள் என்பதற்காக மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகங்கள். And book of Psalms chapter 6 and verse 6. சங்கீதம் 6:6. I am weary with my groaning. என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். All night I make my bed swim. ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை, I drench my couch with my tears. என் கட்டிலை நனைக்கிறேன். At least Tamil is somewhat all right, but English it says my bed is swimming. ஆங்கில வேதம் என்ன சொன்னது, கட்டில் மிதக்கிறது என்று சொல்கிறார். Well, I don't even, you know, physiologically nobody has got so much of tears in the tear glands. இங்கே கண்ணீர் வருகிற அந்த ஊறுகிற அந்த கிளாண்ட்ல சுரபியிலே அவ்வளவு கண்ணீரே கிடையாது.
Even you cannot swim, how can your bed swim? நீங்களே நீச்சல் அடிக்க முடியாது, அதுங்க கட்டில் நீச்சடிப்பது எப்படி? This is just an exaggeration. மிகைப்படுத்தி கூறப்பட்ட வாசகம். A similar exaggeration we have in Psalm 119. 119 சங்கீதத்தில் இன்னொரு மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகம். That is 136. 136. Rivers of water run down from my eyes. என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள், அதாவது நதி போல ஓடுகிறது. ஆங்கில வேதம் சொல்லுகிறது. That cannot be. அதுவும் சரியானதல்ல. It is again an illustration, it's an example. உருவகப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகம். And then come with me to Micah. மீகாவின் புத்தகம். Chapter 6 and verse 7. 6-7. Will the Lord be pleased with thousands of rams or 10,000 rivers of oil? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் மேலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் மேலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? There is no such thing as the oil of river. It is an exaggeration. This is what we call hyperbolic. எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறு என்று ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மிகைப்படுத்தி கூறப்பட்ட வாசகம். And Luke 15:32. லூக்கா 15:32. It was right that we should make merry and be glad, for your brother was dead and he is alive again. But that fellow never died. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். உண்மையா என்றால் அவன் மறிக்கவே இல்லை. He never died, isn't it? If he had died, only his body would have come. The fellow would not have come. இளைய சகோதரன் மரித்திருந்திருப்பானே, ஆனால் அவனுடைய சரீரம் தான் வந்திருக்கும், அவன் உயிரோடு வர முடியாது. It's as good as death. Now that's what it means. This is what the exaggeration, when we talk about exaggeration in the Bible, this is what it means. வேதத்தில் மிகைப்படுத்தி கொள்ளப்பட்ட சொல்லப்பட்ட வாசகம் சொன்னால் அவன் மரித்தது போல கணக்கு, அவ்வளவுதான், இப்ப உயிரோடு வந்து விட்டான். Does this mean there is error in the Bible? இவெல்லாம் இருப்பதனால வேதம் தவறானது என்று சொல்ல முடியுமா? No. இல்லை. Because no reader of the Bible is ever misled by this information. இந்த ஒரு புள்ளி, இந்த விபரத்தினாலே வேதத்தை வாசிக்கிற எந்த ஒரு நபரும் தவறாய் நடத்தப்படவில்லை. He is only understanding the emphasis and the impact behind that particular statement. இந்த குறிப்பிடப்பட்ட வாசகங்கள் மூலமாக அங்கே சொல்லப்பட்ட சம்பவத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறார். And Jesus said that if your right hand offends you, you pluck it off. உன்னுடைய வலது கண் இடரல் உண்டாக்கினால் அது பிடுங்கி எரிந்து போடு. That's an exaggeration. மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வாசகம். Even if you don't have both eyes, you can still be lusting after women. நமக்கு ரெண்டு கண்ணுமே இல்லை என்று சொன்னால் கூட நாம் பெண்கள் பேரில் இச்சையா இருக்க முடியும். You can have more fancies without eyes. கண் இல்லாமலேயே கற்பனை உலகத்தில் மிதக்கலாம். So the eyes alone, the physical eyes alone is not the main thing. You still have something deeper than that. இந்த சரீர பிரகாரமான கண்ணை விட ஆழமான பகுதி ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விட கூடாது. So what Jesus was telling you, take a drastic step in order to maintain your purity. That's what he meant. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை பரிசுத்தவானாய் காத்துக்கொள்வதற்கு மிக அதிகமாய் நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்பதுதான். So wherever there is some sort of exaggerations like this, don't translate it or interpret it literally and get into unnecessary meanings. ஆகவே மிகைப்படுத்தி கூறப்பட்ட இந்த இப்படிப்பட்ட வாசகங்கள் நீங்கள் காணுவீர்களேயானால் அதை நீங்கள் எழுத்தின்படியாக எடுத்துக்கொண்டு அதற்கு வியாக்கியானம் பண்ண முயற்சிக்க கூடாது. You may wonder why brother this is not necessary, this point is not necessary. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன brother இதெல்லாம் தேவைதானா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். There have been some groups talking about perfection doctrine among whom some young people, when they were not able to come out of their lust of the eyes, have plucked off their eyes. Do you know that? பூரணமாகுதல் என்று சொல்கிற உபதேசத்தை கூறி வந்த ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்த மக்கள் தங்களால் இப்படிப்பட்ட இச்சை என்று சொல்கிற பாவத்தை விட்டு வெளிவர முடியாதபடியினாலே அவர்கள் தங்கள் கண்களை கூட பிடுங்கிக் கொண்டார்கள். And some of them in that doctrinal group, they undressed themselves in the church meetings. அப்படிப்பட்ட குழுவை சேர்ந்தவர்கள் ஒரு ஆராதனையின் சமயத்திலே தாங்கள் போட்டிருந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். Because they believed that holiness means Adam like innocence. அவர்கள் பரிசுத்தம் என்றால் ஆதாமை போல இன்னசென்ட் ஆக இருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொண்டார். அறியாமை என்று சொல்கிற ஒரு காலத்தில் இருக்க வேண்டும் என்று வியாக்கியானம் பண்ணினார். Man will never get the Adamic innocence again. That's over. ஆதாமுக்கு இருந்த அறியாமை என்று சொல்கிற அந்த ஒரு நிலைமைக்கு மனிதன் இப்பொழுது வர முடியாது. The law முடிந்து விட்ட காலம். The law has come and the knowledge of sin has come through the law. நியாய பிரமாணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தின் மூலமாக பாவம் என்கிற ஒரு அறிவு மனிதனுக்கு வந்திருக்கு. Now innocence is not possible. அறியாமை என்பது இப்பொழுது இயலாது. Ignorance may be possible until you hear the gospel.
அறிவில்லாமை என்பது வேண்டுமானால் சுவிசேஷம் கேள்விப்படாமல் இருக்கலாம். பட் ஈவன் பிஃபோர் ஹியரிங் த காஸ்பல் யூ ஹேவ் த லா ஆஃப் யுவர் மைண்ட். ஆனால் நியாய சுவிசேஷத்தை கேட்பதற்கு முன்னதாகவே நம்முடைய மனதின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. சோ யூ கேனாட் கெட் பேக் டு தட் ஓல்ட் டே. ஆகவே அந்த அறியாமை என்று சொல்கிற அந்த யுகத்திற்கு நாம் போக முடியாது. சோ டுடே இஸ் நாட் ஆடம் லைக் இன்னசென்ஸ் பட் ஜீசஸ் லைக் ஹோலினஸ். ஆனால் இன்றைக்கு ஆதாமை போல அறியாமை என்று சொல்கிற காலத்திற்கு அல்ல, கிறிஸ்துவை போல பரிசுத்தம் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். That is walking in transparency and fellowship with God and with one another. தேவனோடும் மனிதரோடும் வெளியரங்கமான நெருக்கமான ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை. I want to tell you the devil is capable of driving God's people cranky and fanatic on any of these issues. He is quite capable. சத்ருவாகிய சாத்தான் தேவனுடைய ஜனங்கள் மிக பைத்தியக்காரத்தனமாக ஒரு ஓர கொள்கைக்கு போவதற்கு அவளை துரத்தி விடவனால் முடியும். And for that he will quote some scriptures. அதற்கு ஆதாரமாக வேத வசனத்தையே சொல்லுவான். Against that evil day I am forewarning you today. அப்படிப்பட்ட ஒரு துர்நாற நாட்கள் வருவதற்கு முன்னதாக உங்களை எச்சரிக்கிறேன். Secondly, இரண்டாவதாக, don't be surprised over the changes in quotations. மேற்கோள் காட்டும் பொழுது அந்த வாசகங்களில் சில மாறுதல்கள் இருந்தால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். You know, Old Testament is very often quoted in the New Testament. எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் புதிய ஏற்பாட்டில் மேற்கோளாக காட்டப்படுகின்றன. புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஏறத்தாழ 250 முதல் 300 பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கின்றன. And as it is quoted in the New Testament. அவைகளை ஒவ்வொன்றாய் எடுத்து நெருக்கமாய் கவனித்து பார்ப்போமேயானால் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தைக்கும் மேற்கோளாக எடுத்து கையாளப்பட்டதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கலாம். They will either change the words, வார்த்தைகள் மாறி இருக்கலாம், பதங்கள் மாறி இருக்கலாம், or they will leave out certain things and add a few things. இல்லாவிட்டால் ஒரு சில பதங்கள் விடப்பட்டு வேறு பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். Or they will make the negative into positive or positive into negative. இல்லாவிட்டால் அங்கே எதிர்மறையாய் சொல்லப்பட்டிருக்கும் இங்கே சாதக முறையில் எழுதப்பட்டிருக்கும், இல்லாவிட்டால் சாதகமாய் சொல்லப்பட்டது இங்கே எதிர்மறையாய் கையாளப்பட்டிருக்கும். Now that creates a big question. அது ஒரு பெரிய கேள்வி. If God inspired the New Testament writers, why did they quote it wrongly from the Old Testament? தேவன் புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்களை தம்முடைய அகத்தூண்டுதல் மூலமாக எழுத செய்திருப்பாரேயானால் ஏன் பழைய ஏற்பாட்டு வசனங்களை இப்படி மாற்றி எழுதியிருக்கிறார்கள்? Now this is the question of the Bible critics. வேதத்தை குறை கூறுகிறவருடைய கேள்வி இது. Now we should not run away from this question, but we should answer the question. இந்த கேள்வி கேட்ட உடனே இதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது என்று ஓடக்கூடாது, பதில் சொல்ல வேண்டும். Because we ourselves otherwise will be running away from the man who causes doubt, but you cannot run away from the man who is inside, who is living in doubt. ஏனென்றால் சந்தேகத்தை கிளறி விட்டு அந்த மனிதனிடத்திலிருந்து ஓடி விட்டாலும் நமக்குள் இருக்கிற மனிதன் எழுப்புகிற சந்தேகத்திற்கு நாம் தப்ப முடியாது. He will sleep with you. அவன் உங்களோட தூங்குவான். He will come to you in the bathroom. பாத்ரூமுக்கும் வருவான். And he will be with you in the prayer meeting. ஜெப கூட்டத்துக்கும் கூடவே வருவான். And you will have to tell that man, why will I run away from you? அந்த மனிதனை பார்த்து உன்னை விட்டு நான் இங்கே ஓடுவேன். So it is better we face the enemy. ஆகவே சத்ருவை நேராய் சந்திப்பது நலந்தானே. We accept what it is. என்ன என்று நாம் சமாளிக்க நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். Why there are changes? அதிலே ஏன் மாறுதல்கள் இருக்கின்றன? Are these changes allowed? ஏன் இந்த மாறுதல்கள் அனுமதிக்கப்பட்டது? Just because there are changes, does it make the word of God erroneous? இப்படி இந்த மாறுதல்கள் அனுமதிக்கப்பட்டதனால் தேவனுடைய வார்த்தை அவமாய் போயிற்று? Does it mean that they did not work under the power of the Holy Spirit? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையின் கீழே அவர்கள் வேலை செய்யவில்லை என்று அர்த்தமா? And does it question the inerrancy and the inspiration of the scriptures? ஆவியே தேவ வசனங்கள் ஆவியானுடைய அகத்தூண்டுதலால் எழுதப்பட்டது, அதில் தவறின்மை என்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்பதை தவறாய் விடுமா? Not at all. We are going to find that out. இல்லை என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். We are going to now take some examples. சில எடுத்துக்காட்டுகள். So if at all I shake your faith, it is to strengthen your faith and not to scatter you. ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை நான் கொஞ்சம் அசைப்பேனானால் உங்களை அழிப்பதற்கல்ல, ஊந்த கட்டுவதற்கு. So keep that in mind. Don't worry. மனதில் வைத்துக் கொண்டு கேளுங்கள். Isaiah chapter 11 and verse 10. ஏசாயா 11:10. In that day there shall be a root of Jesse who shall stand as a banner to the people. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். For the Gentiles shall seek him and his resting place shall be glorious. அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாயிருக்கும்.
This is quoted by Paul in Romans 15th chapter. இதை ரோமர் 15 அத்தியாயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறார். 12th verse. 12th வசனம். Isaiah says there shall be a root of Jesse. மேலும் ஈசாயின் வேரும். And he who shall rise to reign over the Gentiles. புரஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாய் ஒருவர் தோன்றுவார். In him the Gentiles shall hope. அவரிடத்தில் புரஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். Please compare these two and see whether it is exact quotation or there is a little bit of paraphrasing and explanation in it. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். இது எழுத்தின்படியாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடியே இருக்கிறதா இல்லாவிட்டால் கொஞ்சம் விளக்கம் இருக்கிறதா என்று பாருங்கள். Root of Jesse, that is okay. ஈசாயின் வேர் என்பது சரிதான். He shall stand as a banner to the people. அவர் ஜனங்களுக்கு கொடியாக நிற்பார். But here he does not use the word banner. He says he will rise to reign over the Gentiles. இங்கே கொடி என்று சொல்லாமல் புரஜாதியரை ஆளும்படி என்றார். So it's a paraphrase. He's trying to give a slight meaning. அந்த கொடி என்பதற்கு ஒரு அர்த்தம் அவர் சொல்லுகிறது போல காணப்படுகிறது. The Old Testament usage of the banner lifted up by the victorious army. He is now trying to say, because the defeated army has to bring down their flag. Only the victorious army will have to hoist their flag. பழைய so that concept he is bringing in when he is coming down to the New Testament as a ruler, that's all. பழைய ஏற்பாட்டிலே கொடி என்று சொல்லப்படுவது ஜெயம் கொள்கிற ஒரு இராணுவம் வெற்றி கொடி ஏற்றும், தோல்வி அடைகிற இராணுவம் கொடியை இறக்கும். அப்படியானால் கொடி ஏற்றப்பட்டிருக்கிற இராணுவம் அதை ஆளுகை செய்யும் என்பது அடங்கி இருக்கிறது. அதை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலன் பவுல் இவ்விதமான ஆளுகை என்று சொல்கிறார். Old Testament says Gentiles shall seek him, but New Testament says Gentiles shall hope in him. இங்கே புறஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இங்கே புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொல்கிறது. Because the development has come. ஏனென்றால் அது கொஞ்சம் வளர்ச்சி இருக்கிறது. It is not just searching after him. Many have already found him. So he is paraphrasing it for his times. இதுவரை அவர்கள் தேடி வந்தார்கள். தேடினவர்கள் இப்பொழுது கண்டுபிடித்து நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே அதுல ஒரு வளர்ச்சி, அதை இங்கே சொல்கிறார். Now he as a minister of God, he as one working under the power and the anointing and superintendence and sanctioning of the Holy Spirit, he is making these paraphrasing changes. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரராக பரிசுத்த ஆவியானவர் அகத்தூண்டுதலின் ஆளுகையின் கீழே அனுமதியின் கீழே வேத வாக்கியங்களை எழுதி கொண்டிருக்கிறபடியால் அதை அப்படி மாற்றி எழுதி இருக்கிறார். And his resting place shall be glorious. அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். Now he doesn't make any reference to that except in verse 9 and 10 and 11 he uses the word they will sing, they will rejoice, you know, singing, rejoicing. Maybe what is told by Isaiah as resting, this man is interpreting in the New Testament as singing and rejoicing, relaxing. You know, it is an interpretation. தாவர ஸ்தலம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒருவேளை 9 10 11 வசனங்களிலே வேறு விதமாக பாடல் களி கூறுதல் மகிழ்ச்சி துதி என்று அவர் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். Because in Old Testament you will understand rest as rest from his enemies. But in the New Testament the question of enemies for Israelites, it does not arise. So here it is a question of rejoicing in the presence of God, which is a rest and refreshing. இங்கே தாபர ஸ்தலம் இல்லாவிட்டால் இளைப்பாறுதல் என்று சொல்லப்படுவது யுத்தத்திலிருந்து யுத்தம் ஓய்ந்து இளைப்பாறுகிற கழிகூறுகிற ஒரு சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட இராணுவ வெற்றி போராட்டம் என்று இல்லை. ஆனால் இங்கே இளைப்பாறுதல் என்பது கழிகூறுதல் மகிழ்தல் துதித்தல் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். Now we will take another example. இன்னொரு எடுத்துக்காட்டு Zechariah 9 and 9. சகரியா 9:9. Rejoice greatly, O daughter of Zion. சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு. Shout, O daughter of Jerusalem. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. Your king is coming to you. இதோ உன் ராஜாவின் இடத்தில் வருகிறார். And he is having just a salvation, lowly riding on a donkey, etc. அவர் நீதி உள்ளவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். That is quoted by John in his gospel in the 12th chapter. யோவான் 12 அத்தியாயத்தில் அப்போஸ்தலன் யோவான் கூறுகிறார். And 15th verse. 15th வசனம். Fear not, daughter of Zion. 12:15. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. 14th வசனம். But in Zechariah did not say don't fear. Zechariah simply said rejoice.
இங்கே சகரியா பயப்படாதே என்று சொல்லவில்லை, கழிகூர் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே இவர் பயப்படாதே என்று சொல்கிறார். So he is turning the positive into negative to add emphasis to it. அங்கே சாதகமாய் கழிகூர் என்று சொன்னது எதிர்மறையாக பயப்படாதே என்று சொல்கிறார். They were allowed to do it. Now this kind of freedom the biblical writers always had. வேத வசனத்தை எழுதினவர்களுக்கு ஆவியானவர் இந்த விடுதலையை சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். Another reference. இன்னொரு குறிப்பு வசனம் Isaiah. ஏசாயா 61 1 and 2 முதல் ரெண்டு வசனங்கள் Isaiah 61 1 and 2 ஏசாயா 61 1 2 The spirit of the Lord God is upon me because the Lord has anointed me to preach good tidings to the poor கத்தருடைய வசனப்பகுதியை எடுத்து வாசிக்கிறார். That is Luke's Gospel, 4th chapter. லூக்கா 4th அத்தியாயம். Here he was not quoting from memory, he was reading from the scroll. அவர் தன்னுடைய ஞாபகத்திலிருந்து இதை சொல்லவில்லை, அங்கே கொடுக்கப்பட்ட தோற்சுருளிலிருந்து வாசிக்கிறார். Because he went to Nazareth and there he went into the temple, in the synagogue, the scroll was given to him. So he was reading verbatim from the scroll. வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஒரு வந்து வழக்கத்தின்படியாக ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் போன போது அவருக்கு தோற்சுருள் கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து அவர் வாசிக்கிறார் எழுத்தை. So he says about preach the gospel, heal the broken hearted, preach deliverance, etc., etc. And he says to preach the acceptable year of the Lord and full stop. இங்கே 18 வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியான் மேல் இருக்கிறார், தரித்திருக்கு சுவிசேஷ பிரசங்கப்படி என்று சொல்லி முடித்து விட்டு 19 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். And he does not read about the day of vengeance of our God. நம்முடைய தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளை கூற, நீதியை சரிக்கட்டு நாளை கூற என்னை அனுப்பினார் என்பதை வாசிக்கவில்லை. He conveniently stopped it and he said, today this is fulfilled before your eyes. அவர் வசதியாக அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு என்று சொன்னார். Because His first coming is the day of salvation. Only His second coming is the day of God's vengeance. ஏனென்றால் அவருடைய முதல் வருகை அந்த ரட்சிப்பின் நாள், அது நியாய தீர்ப்பு அல்ல. Second coming. அவருடைய இரண்டாம் வருகை தான் நியாய தீர்ப்பு வழங்குகிற நாள். So he quoted partially what was relevant for that time, for that congregation. ஆகவே அவர் எழுதப்பட்ட வசனத்திலே அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் எது பொருத்தமானதோ அதை மட்டும் வாசித்து விட்டு அங்கே நிறுத்திவிட்டார். So he knew where to stop, which one to pick up, which one to leave out. This was all allowed. இதை எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். Another interesting example. இன்னொரு நல்ல சுவையான எடுத்துக்காட்டு. Psalms chapter 40 and verse 6. சங்கீதம் 46. Sacrifice and offering you did not desire. பலியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை. My ears you have opened. என் செவிகளை திறந்தீர். Can someone read that for me from New International Version? NIV மொழிபெயர்ப்பில் யாராவது ஒருவர் வாசிக்க முடியுமா? Sacrifice and offering you did not desire. My ears you have pierced. No, wait. நீர் என்னுடைய காதை குத்தி நீர். In NKJV it says my ears you have opened. In the New King James Version ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீர் என் செவிகளை திறந்தீர் என்று இருக்கிறது. But in NIV it says you have pierced my ears. ஆனால் NIV மொழிபெயர்ப்பில் நீர் என் செவிகளை துளைத்தீர், அதாவது காதை குத்தி நீர், காது குத்தி நீர் என்று சொல்கிறது. Which is right? எது சரி? Before coming to know which is right, we will take the quotation in the New Testament. இந்த எது சரி என்று பார்ப்பதற்கு முன்னதாக இது புதிய ஏற்பாட்டில் எடுத்தாளப்பட்டிருக்கிற பகுதியை கவனிக்கலாம். Hebrews, எபிரேயர் 10th chapter, 10th அத்தியாயம், 5th verse, 5th வசனம். When he came into the world, he said, sacrifice and offering you do not desire. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. But a body you have prepared for me. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர். How is it? இது எப்படி? There it says, my ears you have opened. நீர் என் செவிகளை திறந்தீர் என்று சங்கீதத்தில் இருக்கிறது. But here when Jesus quotes it, according to Hebrews author, he says,
a body you have prepared for me. எபிரேயர் நிருப ஆக்கியோன் ஆண்டவராகிய இயேசு சொன்னதாக எழுதி இருக்கிறது, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று எழுதுகிறார். The whole body is not full of ears, isn't it? சரீரம் முழுவதும் செவி அல்ல என்று நமக்கு தெரியுமே. Then why is it used there? ஏன் இதை பயன்படுத்துகிறார்? The answer is found in book of Exodus chapter 21 verses 5 and 6. இதற்கு விடை யாத்ரா புத்தகம் 21 அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் இருக்கிறது. Exodus 21 5 and 6. யாத்ராகம் 21 5 6. So if the servant plainly says I love my master, my wife and my children, I will not go out free. அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெஞ்சாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால், then his master shall bring him to the judges. அவன் எஜமானவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்து, he shall also bring him to the door. அவனை கதவின் அருகேயாவது, and to the doorpost. கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி, and his master shall pierce his ear with an awl. அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்தக்கடவன், and he shall serve him forever. பின்பு அவன் என்றென்றைக்கும் இடத்தில் சேவித்துக் கொண்டு. So this was an Old Testament custom. இது பழைய ஏற்பாட்டு ஒரு பாரம்பரியம். If someone says I will serve you obediently implicitly all my lifetime, ஒருவன் ஒரு எஜமானை பார்த்து நீ கொடுக்கிற கட்டளை அனைத்திற்கும் கேள்வி கேட்காமல் உடனடியாய் கீழ்ப்படிவேன், அடிமையாய் வாழ்நாள் முழுவதும் அடிமையாய் இருப்பேன் என்று சொன்னால், you just pierce his ear blades against a doorpost. அந்த வீட்டு கதவில் வைத்து அந்த காதை குத்த வேண்டும். So NIV translation of Psalm 46 is right and better than KJV and NKJV. ஆகவே NIV மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க நீர் என் காதை குத்தினீர் என்பது இந்த KJV ஆங்கில மொழிபெயர்ப்பை விட நல்லது சிறப்பானது. And Jesus takes that meaning and he quotes it. ஆண்டவராகிய இயேசு காது குத்துதல் என்பதுடைய அர்த்தத்தை எடுத்து அங்கே சொல்லுகிறார். Because if you pierce an ear against the door, forever that man will serve that person with his body, soul and mind totally. எவன் ஒருவன் தன் காதை குத்துவதற்கு நிலையோடு குத்தக்கொள்ளுவதற்கு அனுமதிக்கிறானோ அவன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட வாழ்நாள் முழுவதும் தன் ஆண்டவனுக்கு சேவை செய்ய வேண்டும். So whether you say pierce my ear or with my whole body, it is all the same according to the Exodus ordinance. ஆகவே இந்த காது குத்தினீர் என்பது சொல்லப்பட்டாலோ என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய சரீரத்தினால் மை சேவிக்கிறேன் சமமானதுதான். So such change of words were permitted in quotation in order to make the truth more understandable. ஆகவே மேற்கோள் காட்டி சொல்லப்படுவதிலே மாறுதல் இருக்குமே ஆனால் அது கூடுதல் வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு தான் இருக்குமே தவிர வேறொன்றுமாய் இருக்காது. Another example. எடுத்துக்காட்டு Exodus 20 and verse 12. யாத்ராகமம் 20:12. Honor your father and your mother that your days may be long upon the land which the Lord your God is giving you. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Ephesians 6:2-3. எபேசியர் 6:1-3. Honor your father and mother, which is the first commandment with promise, that it may be well with you and you may live long on the earth. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. See, there is a change of words. இங்கே வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. In Exodus it says in the land which the Lord your God is giving you. உன் தேவனாய கர்த்தர் தொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. But here when Paul is writing to Ephesians, he simply says in the earth. இந்த பூமியிலே என்று பவுல் சொல்லிவிடுகிறார். In Ephesians. எபேசியர். Why? ஏன்? To the Hebrew people, the land which I am going to give you was meaningful. எபிரேய மக்களுக்கு நான் கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்று சொன்னால் அர்த்தம் முடியும். But for us, what land God is going to give us? We are going to be in India only. ஆனால் நமக்கு எந்த தேசத்தை ஆண்டவர் தருவார்? நாம் ஏற்கனவே இந்திய தேசத்தில் தான் இருக்கிறோம். So for us, the land I am going to give you, that was a dispensational promise. That is not for us. For us, on the earth, your days will be well. So that change is permissible. தேவனாய கர்த்தர் கொடுக்கிற தேசம் என்று நமக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் யுகத்தின் மாறுபாடு இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட யுகம் வேறு, நாம் வாழ்கிற யுகம் வேறு. ஆகவே இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. You see how he very conveniently he changed it and still the message is kept intact. வசதியாக அந்த மேற்கோள்களை மாற்றி இருக்கிறார். ஆனால் அதனுடைய செய்தி சாராம்சம் அப்படியே இருக்கிறது. In many places there are people who quote such differences in quotations and say that Bible has got lots of mistakes. இப்படி இருக்கிற மேற்கோள்களிலே இருக்கிற குறைபாடுகளை அதாவது மாற்றங்களை சுட்டிக்காட்டி
வேதத்தில் குறை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் குறை கூறுபவர். Many people challenge Christians on these references. அநேக மக்கள் கிறிஸ்தவர்களை சவாலிடுவது இப்படிப்பட்ட வாசக மாற்றங்களிலே. So what is our answer? ஆனால் இதற்கு பதில் என்ன? They were all wantonly changed. இவைகள் வேண்டுமென்றே மாற்றப்பட்டவைகள் தான். It is not unconsciously changed. தெரியாமல் மாறிவிட்டது என்று சொல்வதற்கில்லை. Take for example these verses. எடுத்துக்காட்டாக இந்த காரியங்கள். Body, சரீரம், piercing of ear, காதுகளை செவிகள் குத்தப்படுதல். That day piercing of ear was understandable to those people because that custom was in vogue, but today it is not piercing of ear but offering of the whole body, so it is a purposeful change. அன்றைக்கு வாழ்நாள் முழுதும் ஒரு அடிமையாய் எஜமானை சேவிக்க வேண்டுமானால் காதுகளை குத்த வேண்டும், ஆனால் இன்றைக்கு அந்த பாரம்பரியம் கிடையாது. இன்றைக்கு நாம் முழு சரீரத்தோடு உம்மை சேவிக்கிறேன் என்று சொல்வது விளங்கக்கூடியது. You may think that what I am saying now is very silly and it is very trivial. ஒருவேளை இதெல்லாம் சின்ன காரியம், இதை போயெல்லாம் பேச வேண்டுமா, நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா, நீங்கள் யோசிக்கலாம். Without this explanation, there are many people who come out of theological seminaries and they find their place on our pulpits and they cause doubts in the minds of God's people about the absolute certainty and the truthfulness of God's word. இப்படிப்பட்ட ஒரு தெளிவு இல்லாமல் இதை குறித்த சந்தேகத்தோடு கூட அநேக இறையல் கல்லூரிகளை விட்டு அநேக மாணவர்கள் வெளிவருகிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு பிரசங்க மேடையில் நின்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். அவ்விதமாய் பிரசங்கிக்கும் போது இவைகளெல்லாம் சுட்டி காட்டி இவைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறபடினாலே வேத வாக்கியம் தவறற்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, அதிலும் தவறு இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை சந்தேகிக்க செய்கிறார்கள். Such challenges are going to be many in the forthcoming days and you can't change your Bible according to that. வருகிற நாட்களில் இதே போன்ற சவால்கள் ஏராளமாக இருக்கும். இவர்கள் சொல்வதற்கு ஏற்றபடி நாம் வேதத்தை மாற்ற முடியாது. So now we are learning to find for every change there has been a reason. ஒவ்வொரு மாறுதலுக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகிறோம். We are telling them it was wantonly done there. இது வேண்டுமென்றே மாற்றப்பட்டதுதான் என்று நாம் சொல்கிறோம். That shows that people wrote under the work and the guidance and the superintendence of the Holy Spirit. அது அந்த வசனத்தை எழுதின மக்கள் அவர்கள் தேவ ஆவியானுடைய நேரடி பார்வையிலே ஆளுகையிலே அனுமதியின் பேரிலே இதை செய்தார்கள் என்றுதான் அது காட்டுகிறது. There is another reason why there are such changes. இப்படிப்பட்ட மாறுதல்கள் வருவதற்கு காரணத்தையும் இருக்கிறது. In which language was the Old Testament written? பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி எது? Hebrew. In which written? பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்ட மொழி எது? Hebrew. எபிரேய மொழி. In which language was the New Testament written? புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி எது? Greek. கிரேக்க மொழி. Do you know that there was an Old Testament in Greek also? பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? That was actually a translation. அது ஒரு மொழிபெயர்ப்பு. That is called Septuagint. அதற்கு பேர் தான் செப்டாஜன் என்பது. Now it is usually marked with that Roman letters L, X, X, 70, 50, 10, 10, 70. L, X, X, X. என்று சொல்கிற ரோம எழுத்துக்களினால் அது குறிக்கப்படுகிறது. அர்த்தம் 70 என்பதாகும். That means 70 scholars, 70 elders translated the Hebrew Old Testament into a Greek Old Testament. அதனுடைய அர்த்தம் 70 கிரேக்க ஞானிகள் இந்த பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். The New Testament writers many times quoted from the Greek Old Testament rather than the Hebrew Old Testament. புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அநேக சமயங்களிலே பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை சுட்டிக்காட்டும் போது எபிரேய பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்காமல் கிரேக்க பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து எழுதுகிறார். So by the time something was translated from Hebrew to Greek, already there were some translation problem. ஏற்கனவே எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்க செய்யும் போது ஏற்கு சில மாறுதல் நடந்திருக்கிறது. And that might have been carried here also. அதே மாறுதல் இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். That's why I say Bible is a divine book and the Bible is a ஆகவேதான் இந்த வேதம் தெய்வீகமானது அதே சமயத்தில் மனுஷிகமானதும் என்று சொல்கிறோம். So we keep both at the proper balance. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி வைத்திருக்கிறோம். Now this gap we try to understand. இந்த ஒரு இடைவெளியை நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். We don't ignore this gap. இந்த இடைவெளி இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. We don't deny this gap. இந்த இடைவெளி இல்லை என்று சொல்ல முடியாது. We accept that gap. இதை ஏற்றுக்கொள்கிறோம். The gap is there. இந்த இடைவெளி இருக்கிறது. That is for our encouragement, that is for our strengthening of faith. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக நம்முடைய உறுதிப்பாட்டிற்காகவே இந்த இடைவெளி. The third don't I want to talk to you about. நாம் செய்யக்கூடாது என்கிற மூன்றாவது காரியம்.
Don't take every statement of man in the Bible as the word or the commandment or the promise of God. வேத புத்தகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதன் கொடுக்கிற வார்த்தையை ஒரு தேவ கட்டளையாகவோ தேவனுடைய வாக்கு தத்தமாகவோ தேவனுடைய கண்டிப்பாகவோ நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. You can't take it in the absolute sense. அதை அப்படியே எடுத்துக்கொள்ள கூடாது. Just because it is in the Bible, it is not biblical. வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அது வேதத்தின் கட்டளை என்று சொல்ல முடியாது. We have to find out the difference between what is in the Bible and what is biblical. வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதும் வேதத்தின்படியானது என்பதற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். Now I'm going to give you three examples to illustrate that truth. இந்த உண்மையை வலியுறுத்துவதற்கு மூன்று எடுத்துக்காட்டுகள். First John's Gospel, 3rd chapter, 2nd verse. யோவான் நற்செய்தி நூல் 3rd அதிகாரம் 2nd வசனம். Nicodemus came to Jesus by night and said to him, நிக்கோதேமு இராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, Rabbi, we know that you are a teacher come from God. ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். For no one can do these signs that you do unless God is with him. ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். Is it right? இது சரிதானா? Right. சரிதான். Is it wrong? தவறா? It's wrong. தவறுதான். Nicodemus was very excited when Jesus turned water into wine. இயேசு கிறிஸ்து திராட்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின போது பரவசம் அடைந்தான். So he immediately says that you are definitely from God, otherwise these miracles you cannot do. உடனே அவன் சொன்னான், நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், ஆகவே நீர் செய்கிறது போல அற்புதத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது. He forgot that Egyptian magicians could turn water not just into wine, they could turn water into blood. அங்கே எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள் தண்ணீரை திராட்சை ரசமாய் இல்லை ரத்தமாக மாற்றின அற்புதம் செய்ததை அவர் மறந்து விட்டார் போல. And you can't say that God was with them. அவர்களோடு தேவன் இருந்தார் என்று சொல்ல முடியும். Today 1001 miracles are happening outside Christianity. இந்த கிறிஸ்தவத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. In so many temples there are miracles. அநேக கோவில்களிலே அற்புதம் நடக்கிறதாய் சொல்லப்படுகிறது. In வேளாங்கண்ணி there are miracles. வேளாங்கண்ணிக்கு போனால் அங்கேயும் அற்புதம் நடக்கும். There are miracles outside the Christian context also. கிறிஸ்தவ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வெளியே அற்புதங்கள் நடக்கின்றன. So just because a person is doing miracles, that does not mean that he is from God. இப்படி யாரோ ஒருவர் அற்புதம் செய்கிறார் என்பதினாலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்ல முடியாது. It is partially true, it is not fully true. இது பகுதியாய் உண்மைதான், ஆனால் அது முழுமையான உண்மை கிடையாது. Even Jesus did not fully endorse that statement. ஆண்டவராகிய இயேசு அந்த வார்த்தையை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்று நமக்கு தெரியும். What did he say? அவர் என்ன சொல்கிறார்? But Jesus told him. ஆனால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆனால் என்பது தமிழில் இல்லை. இது பிரதியுத்தரமாக, that is in answer to his commendation. அவனுடைய பாராட்டுக்கு மறுமொழியாக, except a man be born again, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், he was getting into more serious truth than these superficial things. இந்த மேலெழுந்த வாரியான அற்புதத்தை காட்டிலும் ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்கிறார். So when a person in the Bible is very excited about some experience, he would be just extolled, and we should not take it verbatim as God's revelation of a particular doctrine. வேதத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலே உணர்ச்சி வசப்பட்டு பரவசம் அடைந்து ஏதோ ஒரு புகழ்மாலை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நாம் எழுத்தின்படியாக முழுமையை எடுத்துக்கொள்ள முடியாது. Some of it may be true, some of it may not be absolutely true. அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம், முழுமை உண்மை என்று சொல்ல முடியாது. Usually what people speak out of excitement may or may not be correct. சில சமயங்களிலே ஜனங்கள் பரவசப்பட்டு சொல்கிற எல்லாவற்றிலும் முழுமையான உண்மை என்று சொல்ல முடியாது. They would have been in the mount of transfiguration. ஒருவேளை மருவ மலையிலே கூட இருந்திருக்கலாம். And they would have seen what other eyes have not seen. மற்ற கண்கள் காணாத காட்சியை கண்டிருக்கலாம். They would have heard what others have not heard. மற்றவர்கள் கேள்விப்படாத வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். They would have gone where others have not gone. மற்றவர்கள் கடந்து சென்று எடுத்துக்கொள்ள முடியாது. Rabbi, you are definitely king of Israel, will say Nathaniel. Nathan will say, neer meyagave Israelin raja. That was a statement out of excitement because Jesus told him, I saw you under the fig tree. அவனுடைய அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதனாலே அவன் பரவசம் அடைந்து இயேசுவை பற்றி புகழ் மாலை சாட்டினான். Because if somebody tells you how you will die or how your grandfather died, you will immediately fall at his feet and die.
ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களை பார்த்து உடைய தாத்தா இப்படித்தான் மரித்தார், உடைய முற்பாட்டனார் இவ்விதமாய் மரித்தார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சொன்னால் நீங்களும் கீழே விழுந்து செத்து விடுவீர்கள். It's out of excitement. ஏனென்றால் பரவசம். But Jesus said, Nicodemus, come on, come on. Put on your feet on the ground. Do you believe just because I told about this fig tree business? We'll see greater things. The angels will come and go on the Son of Man. இதை காட்டிலும் பெரிதானவிலை காண்பாய், மனுஷகுமாரன் மேல் தேவகுமாரர் தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குவதையும் நீ காணுவாய் என்று சொல்கிறார். The disciples came rushing to the Lord Jesus Christ with great eagerness. Even the devils are obeying him. அங்கே சீடர்கள் இயேசுவிடத்தில் ஓடோடி வந்து சொன்னார்கள், பிசாசுகள் எங்களுக்கு பயந்து கீழ்ப்படுகின்றன. Hey, just put your feet on the ground. உன் இயேசு அவளை தட்டி தயவுசெய்து பூமியிலே நில்லுங்கள். Don't just for such thing. பரவசம் அடைய வேண்டாம், மிகைப்படுத்த வேண்டாம். There is something greater. Doctrinal truth is something else. இதை விட உபதேசத்தின் ரகசியம் ஆழமானது, மேலானது. Your names are written in the book. உம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So you find Jesus very many times corrected these excited expressions following some very exciting experiences of individuals. They do not become words or the revelations of God. They must be taken with some reservation. இப்படி வேத புத்தகத்தில் ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் பரவசம் அடைந்து சொன்ன சில வாசகங்கள், மிகைப்படுத்தப்பட்ட சொற்றொடர்கள் எல்லாம் வேதத்தின் போதனை, உபதேசம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. Another example, இன்னொரு எடுத்துக்காட்டு, John's Gospel 11th chapter, யோவான் 11th அத்தியாயம், reading from verse 47 to 52, 47 முதல் 52 வரை. The chief priests and the Pharisees gathered a council and said, "What shall we do? For this man works many signs." அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. If we let him alone like this, everyone will believe him and the Romans will come and take away both our place and nation. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்றார்கள். And one of them, Caiaphas, being high priest that year, said to them, "You know nothing at all." அப்பொழுது அவர்களில் ஒருவனும், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாக காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. Nor do you consider that is expedient for us that one man should die for the people and not the whole nation should perish. சனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். Now this he did not say on his own authority, but being high priest that year, he prophesied that Jesus would die for the nation. இதை அவன் சுயமாய் சொல்லாமல், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். Is this statement correct? இந்த வார்த்தை சரிதானா? It is expedient for us that one man should die for the people and not the whole nation should perish. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும். Is it right? இது சரிதானா? It's a corrupt statement. It is a politically motivated statement. இது அரசியல் ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு வாசகம், ஒரு கரைபடிந்த வார்த்தை. How can you kill an innocent man to please the majority? Is it right? திரள் கூட்டமான மக்களை பிரியப்படுத்துவதற்காக குற்றமில்லாத ஒரு நபரை எப்படி கொலை செய்வது? It's absolutely wrong. இது தவறானது. You know, the fellow was politically motivated. Look at verse 48. 48th வசனத்தை பாருங்கள். அவன் அரசியல் ரீதியாக இதை சொல்கிறான். It's about Roman Empire and how they would be released, or some other nation will come and take all these kind of aspirations. ரோமர் வந்து தம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்கள், ஜனங்களை அழித்து போடுவார்கள் என்று சொல்கிறார். However, ஆனாலும், God overruled his corrupt statement. அவன் இவ்விதமான அரசியல் தந்திரமாய் சொன்ன வார்த்தையை தேவன் கூட ஆளுகை செய்து செய்கிறார். That's why it is called prophecy. ஆகவேதான் அதை தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறார். So that is an interpretation given by John. யோவான் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான். He says that's a prophecy. அவன் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்னான். In other words, it is a prediction. அவன் இதை முன்னறிவித்தான். You know, even Satan is God's servant. சாத்தான் கூட தேவனுடைய ஊழியக்காரன் தான். You know that, isn't it? உங்களுக்கு தெரியும் அல்லவா? So, God is sovereign. He can overrule what people say with whatever motivation they have. அவர்கள் என்ன எண்ணத்தோடு, என்ன மனப்பான்மையோடு இந்த வார்த்தைகளை சொன்னாலும் தேவன் அவர் சர்வத்தையும் ஆளுகிறவராய் இருக்கப்படினால் அந்த சூழ்நிலையை அவரே ஆண்டு கொள்வார். But what happened? என்ன நடந்தது? This came untrue. அது உண்மை இல்லை என்று நாம் காண்கிறோம். In AD 70, the people of Israel were destroyed. AD இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பாக 70 ஆண்டில் ரோமாபுரிய ரோம சாம்ராஜ்யத்தினர் அந்த எருசலேம் முழுவதையும் அழித்து போட்டார். The nation was destroyed anyway. அந்த ஜனம் முழுவதும் அழிக்கப்பட்டது. So let one fellow die for others is not a good logic. ஆகவே ஜனங்களுக்காக ஒருவன் மரிப்பது என்பது சத்துவம் சரியானதல்ல. So this statement is in the Bible, but it is not a biblical truth. இது வேதத்தில் இருந்தாலும் வேதத்தின் சத்தியமல்ல. இது
Now another reference. இன்னொரு எடுத்துக்காட்டு. Acts 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 5 ஆம் அத்தியாயம். We'll read from 38 to 40. 38 முதல் 40. Now I say to you, keep away from these men and let them alone. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். If this plan or this work is of man, இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால், it will come to nothing. ஒளிந்து போகும். If it is of God, தேவனால் உண்டாயிருந்ததானால், you cannot overthrow it. அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. Is it right? இது சரிதானா? Right. சரிதான். Is it wrong? தவறா? Wrong. தவறுதான். It is a partially true. இது பகுதியான உண்மை மட்டுமே. What did Gamaliel say in his Old Testament knowledge? கமாலியேல் தன்னுடைய பழைய ஏற்பாட்டு அறிவோடு கூட என்ன சொன்னார்? If any work is of God, you cannot destroy it. தேவனால் ஒரு கிரியை உண்டாகுமேயானால் அதை நாம் அழிக்க முடியாது. If it is not from God, it will come to nothing. தேவனால் இல்லை என்றால் அது ஒன்றும் உதவாது, செயலாற்ற முடியாது. Now shall I tell you something? நான் ஒன்று சொல்லட்டுமா? False religions grow faster than true Christianity in the world. Do you know? உலகத்திலேயே உண்மை கிறிஸ்தவத்தை காட்டிலும் தவறான உபதேசங்கள் தான் வேகமாய் வளர்கிறது. Do you know Roman Catholics outnumber Protestants? Do you know that? உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே Protestant கிறிஸ்தவர்களை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை அதிகம். Do you know Sai Baba and all his associates are drawing greater crowds than our evangelists? நம்முடைய சுவிசேடர்களை காட்டிலும் சாய் பாபா போன்ற மற்ற மதத்தை சேர்ந்த தலைவர்கள் அதிகமான மக்களை கவருகிறார்கள். Do you know Michael Jackson is drawing more attention than all the Christian singers put together? கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாடல் பாடுகிற மக்கள் காட்டிலும் மைக்கேல் ஜான்சன் என்பவர் மிக அதிகமான கூட்டத்தை கவருகிறார். So what are you saying? அப்படியானால் என்ன அர்த்தம்? Nothing will come to an end so quickly and so suddenly. அவ்வளவு துரிதமாக ஒன்று முடியாது. Ultimately it will be destroyed. கடைசியில் அது அழிக்கத்தான் படும். But today broad is the way that leads to hell. ஆனால் இன்றைக்கு கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. We will be a minority. நாம் எப்பொழுதுமே குறைந்த எண்ணிக்கை. We will be a small number. எப்பொழுதும் எண்ணிக்கையில் குறைவாய் தான் இருப்போம். We will be a little flock. நாம் சிறு மந்தையாய் தான் இருப்போம். So you cannot simply say, why question it? If it is from God, it will stand. If it is not from God, it won't go like that. It will actually spread faster. Cancer will spread faster than health. இவ்விதமாக இருக்கு, தேவனால் உண்டாயிருந்தால் உண்டாகாதிருந்தால் இது அழிந்து போகும். ஆகவே இதை கேள்வி கேட்டு விசாரித்து என்ன பயன்? ஆகவே விட்டுவிட வேண்டும் என்று நாம் எடுக்க முடியாது. கேன்சர் வியாதி மிக துரிதமாய் பரவுகிற ஒன்று. Disease will always spread faster, health will not spread. ஆரோக்கியம் என்பது பரவாது, ஆனால் வியாதி தான் பரவும். So the destruction is not immediate, it will be ultimate. அழிவு என்பது உடனடியாய் வராது, ஆனால் முடிவில் நடக்கும். Everything will grow together. எல்லாம் சேர்ந்து தான் வளரும். So sometimes we quote this and there are many questionable practices in Christendom. When we question them, people say, hey, why talk about it? If it is from God, you cannot do anything. If it is not, that is a stupid statement. That is Gamaliel's advice. That is partially true, but that is not fully true. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சந்தேகத்திற்கிடமான சில செயல்கள் நடத்தப்படும் போது அவைகளை ஏன் இப்படி நடக்கிறது கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், கமாலியல் சொல்லுவது போல இது தேவனால் உண்டாயிருந்தால் அது நிலைத்து நிற்கும், தேவனால் உண்டாகாவிட்டால் அது அழிந்து போகும். இப்பொழுது இதெல்லாம் கேட்டு என்ன பயன் என்று ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்பார்கள். இது கமாலியலுடைய வார்த்தை. That was a limited revelation. அது குறைவான வெளிப்பாடு, முழுமையானதல்ல. A man who studied under that Gamaliel only was destroying the church. இந்த கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டிருந்தவன் தான் அன்றைக்கு சபையை அழித்துக் கொண்டிருந்தான். So that is all the revelation that teacher and that doctor of law had. அந்த நியாயப்பிரமாண பண்டிதருக்கு விழுந்த வெளிப்பாடு அவ்வளவுதான். So just because it is in the Bible doesn't make it public. We should take a truth and keep it in the wholesome biblical context and see whether it is God's revelation. ஏதோ வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே இது வேத சத்தியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த வசனம் முழு வேதத்தின் தாற்பரியத்தோடு ஒத்துப்போகிறதா என்ற சூழ்நிலை அமைவை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். Another example could be whatever Job's friends spoke in the book of Job. இன்னொரு நல்ல எடுத்துக்காட்டு, யோபின் நண்பர்கள் யோபின் புத்தகத்தில் பேசின அநேக வார்த்தைகள். Most of them are rubbish, you cannot follow. அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே முட்டாள்தனமான வார்த்தைகள், பயனற்றவை. Jesus said you did not speak properly concerning me. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொன்னார். How many sermons we have preached from what Job's friends have said? யோபுடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து எத்தனையோ பிரசங்கங்கள் கூட நாம் பண்ணியிருக்கோம். But that's not fully true. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் நிதானமாய் பேசவில்லை. So I am not shaking your faith, mind you. I am strengthening your faith. நான் உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கவில்லை, பலப்படுத்துகிறேன். Because we have got a solid foundation of God's word. ஏனென்றால் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரமாகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டு. We have got full-fledged revelation in clear-cut terms with no ambiguity whatsoever. That is God's dictum for us.
தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் நேரடியாய் நமக்கு சொல்லப்பட்டது இருக்கிறது. And that's what we need to take for ourselves. அதை நமக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். Now with that I would like to close my subject of interpretation of the scripture. இதோடு கூட வேத வசன வியாக்கியானம் என்ற பாடத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். Now because there are still 15 more minutes I move to my next subject, a big but an important subject. ஆகவே இன்னும் 15 நிமிடங்கள் இருப்பதனால இன்னொரு முக்கியமான ஒரு பாடத்தை Why are we studying the Bible? நாம் ஏன் வேதத்தை படிக்கிறோம்? The supreme purpose of studying the Bible is to have the knowledge of God. நாம் வேதத்தை படிப்பதற்கான மிக பிரதானமான நோக்கம் உண்டானால் வேதத்தின் தேவனை அறிவதற்காகவே. Knowledge of God. தேவனை குறித்த அறிவு. There is one word which explains that, that is theology. ஒரு வார்த்தையில் அதை சொல்ல வேண்டுமானால் தியாலஜி என்பார்கள், இறையியல். தியாலஜி மீன்ஸ் நாலேஜ் ஆஃப் காட். இறையியல் என்று சொன்னால் தேவனை பற்றிய அறிவு. பயாலஜி, பயாலஜி என்பார்கள். பிசியாலஜி, பிசியாலஜி, பிசியாலஜி சரீரியல். ஆலஜி மீன்ஸ் சயின்ஸ். ஆலஜி என்ற பதத்திற்கு இயல் இல்லாவிட்டால் விஞ்ஞானம் என்ற அர்த்தம். தியோ மீன்ஸ் காட். தியோ என்ற பதத்திற்கு பெயர் தேவன் என்ற அர்த்தம். So theology means the science of God or knowledge of God. தியாலஜி என்ற பதத்திற்கு சரியான அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் தேவனை பற்றிய விஞ்ஞானம். So don't say I don't want theology. எனக்கு இந்த தியாலஜி எல்லாம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. That means you are telling I don't want to know about God. தியாலஜி வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு தேவனை பற்றி அறிய வேண்டாம் என்று சொல்வதற்கு சமம். Don't boast I have not studied theology. நான் தியாலஜி எல்லாம் படிக்கவில்லை என்பதை ஒரு பெருமையாய் சொல்லக்கூடாது. That means you are saying I don't know anything about God. நான் அப்படி சொல்லுவோமானால் இறைவனை பத்தி தேவனை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது என்ற அர்த்தம். That's why on the first day I told you are listening to a non seminarian. I did not say you are listening to a non theologian. நான் வேத இறையியல் படிக்காத ஒரு நபர் என்று நான் சொல்லாமல் இறையியல் கல்லூரிக்கு செல்லாத ஒரு நபரிடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருப்பது தேவனை பற்றி படிப்பதற்காகத்தான். வேதத்தை படிப்பதனுடைய பிரதான நோக்கமே தேவனை பற்றிய அறிவை பெறுவதற்காகத்தான். இந்த வார்த்தையை நாம் ஆதாரப்படுத்துவதற்கு சில வார்த்தைகள். Proverbs 9 chapter and verse 10. நீதிமொழிகள் 9:10. The knowledge of the Holy One, that is true understanding. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. The true knowledge is the knowledge of God. உண்மையான அறிவு என்பது தேவனை பற்றிய அறிவுதான். John 17 and verse 3. யோவான் 17:3. This is Jesus speaking to his father. ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு பிதாவினிடத்தில் பேசுகிறார். Giving a definition for theology. இந்த இறையியல் என்பதற்கான விளக்கம் வரையறை சொல்கிறார். This is eternal life that they may know you the only true God and Jesus Christ whom you have sent. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். See, theology. இதுதான் இறையியல். Knowing God, that is eternal life. தேவனை அறிவது அதுதான் நித்திய ஜீவன். 2 Peter chapter 1 and verse 2. 2 பேதுரு 1:2. Grace and peace be multiplied to you in the knowledge of God. Knowledge of God, theology. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. So grace and peace are brought to us by the theology, by the knowledge of God. தேவனை பற்றிய அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது. Colossians chapter 1 verses 9 and 10. கொலோசியர் 1:9-10. Maybe we can look at the last portion of the 10th verse. 10th வசனத்தின் பின்பகுதி. Increasing in the knowledge of God, that was the prayer of Paul for the believers. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள், அதுதான் கொலோசியர் விசுவாசிகளை குறித்த பவுலின் விருப்பம். Sometimes we have a very abstract idea about Christian growth.
கிறிஸ்தவ வளர்ச்சியை குறித்து நமக்கு ஒரு சரியான அறிவு கிடையாது. What is Christian growth? கிறிஸ்தவ வளர்ச்சி என்றால் என்ன? Suppose I ask you to write down, what will you write? Come on, you write. What is Christian growth? கிறிஸ்தவ வளர்ச்சி என்றால் என்ன என்று நீங்கள் எழுத சொன்னால் என்ன எழுதுவீர்கள்? There are 500 people here, there are 500 different answers will be there. 500 பேர் இருக்கிறீர்கள், 500 பதில் இருக்கும். But basically Christian growth means growth in the knowledge of God. அடிப்படையாக கிறிஸ்தவ வளர்ச்சி என்று சொன்னால் தேவனை பற்றிய அறிவின் வளர்ச்சி. That's what Christian growth is. அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. 2 Corinthians 10:5. 2 Corinthians 10:5. What is the spiritual battle we are primarily engaged in? நாம் ஈடுபட்டிருக்கிற ஆவிக்குரிய யுத்தம் எதற்காக? Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி சிறைப்படுத்துகிறவளாயிருக்கிறோம். So spiritual battle is working against all the forces that work against the knowledge of God. இந்த ஆவிக்குரிய போராட்டம் யுத்தம் என்பது தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்கள் தர்க்கங்கள் அதை போராடுவது. 1 Corinthians 15:34. 1 Corinthians 15:34. Awake to righteousness and do not sin. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்றபடி விழித்துக்கொண்டு. Some do not have the knowledge of God. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. So he speaks about unbelievers, people who are living in sin. பாவத்தில் வாழ்கிற மக்களை குறித்து தேவனுடைய அறிவில்லாதவர்கள் என்று. So what is the conclusion we come to on the basis of these verses? இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் வரக்கூடிய முடிவு தான் என்ன? All believers are theologians. எல்லா விசுவாசிகளும் இறையியல் வல்லுநர்கள் தான். இறையியலர்கள் தான். அவர்கள் வல்லுநர்களா இல்லாம இருக்கலாம், they are இறையியலர்கள். All believers are theologians. எல்லா விசுவாசிகளுமே இறையியலர்கள் தான். But all theologians may not be believers. ஆனால் எல்லா இறையியலர்களும் விசுவாசிகள் என்று சொல்லப்பட முடியாது. You see, now this is where we need to make the understanding. இதை தான் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். Are you theologians? நீங்கள் இறையியலர்களா? Two days what I have taught to you has not gone waste. ரெண்டு நாள் கற்று கொடுத்து ஒன்று வீண் போகவில்லை. To make you a theologian I have suffered for 2 days. இறையியலராக உங்களை மாற்றுவதற்கு நான் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டிருக்கிறேன். Are you theologians? இறையியலர்கள் தானா? Very good. Because we have the knowledge of God. ஏனென்றால் நமக்கு தேவனை பற்றி அறிவு இருக்கிறது. Whether it is BSc zoology or MSc zoology or PhD zoology, you are a zoologist. விலங்கியல் என்ற பாடத்தை நீங்கள் இளநிலை பட்டம் பெற்றிருந்தாலும் முதுநிலை பட்டம் பெற்றிருந்தாலும் பாண்டித்யம் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் நீங்கள் விலங்கியல் நிபுணர்கள் தான். So we are theologians because we have the knowledge of God which is life eternal. நித்திய ஜீவன் ஆகிய தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருப்பதினால் நாம் இறையியலர்கள் தான். Yes, the study of the word of God is to know about the God of the world. நாம் வேதத்தை படிப்பதற்கான பிரதான நோக்கமே, வேதத்தில் தேவ வசனத்தை, தேவ வசனத்தை படிப்பதற்கான பிரதான நோக்கமே இந்த வசனத்தின் தேவனை அறிவதற்காகத்தான். The very purpose of studying the word of God is to know the God of the world. வேத வசனத்தை நாம் படிப்பதற்கான பிரதான நோக்கமே வசனத்தின் தேவனை படி அறிந்து அறிவதற்கு தான். Many people go as far as to Bethel. ஒரு சிலர் many go as far as to Bethel. அநேகர் பெத்தேல் வரைக்கும் போகிறார்கள். They don't go any further. ஆனால் அதற்கு மேல் போவதில்லை. What is Bethel? பெத்தேல் என்றால் என்ன? House of God. தேவனுடைய வீடு. But some people go beyond Bethel. ஆனால் ஒரு சிலர் பெத்தேலை தாண்டி செல்கிறார்கள். They go to El Bethel. அவர்கள் ஏல் பெத்தேல் என்ற இடத்திற்கு போகிறார்கள். What is El Bethel? ஏல் பெத்தேல் என்றால் என்ன? God of the house of God. தேவனுடைய வீட்டின் தேவன். Bethel means house of God. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் means God of the house of God. தேவனுடைய வீட்டின் தேவன். We should not stop with Bethel. We should go to El Bethel. ஆகவே நாம் பெத்தேலோடு நின்றுவிடக் கூடாது, ஏல் பெத்தேல் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். We should not stop with the Bible. We should go to El Bible. நாம் வேதத்தோடு நின்றுவிடக் கூடாது, வேதத்தின் தேவனிடத்திற்கு போக வேண்டும். Now that is the ultimate reason why God has given us this revelation in the 66 books contained in this volume called the Bible. ஆகவே தான் 66 புத்தகங்கள் அடங்கிய இந்த வேதாகமத்தில் தேவன் இவ்வளவு அதிகமான வெளிப்பாடுகளை நமக்கு தந்து வைத்திருக்கிறார்.